பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 498 மதிப்பெண்கள் பெற்று 9 மாணவ மாணவிகள் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இரண்டாம் இடத்தில் 52 பேரும் மூன்றாம் இடத்தில் 136 பேரும் சாதனை புரிந்துள்ளனர். s.s.l.c. எனப்படும் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு முடிவுகள் வெள்ளியன்று வெளியாயின. இத்தேர்வு கடந்த மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 12ஆம் தேதி வரை நடந்தது. இந்த தேர்வை 1,69,500 மாணவர்கள் எழுதினர். தனித்தேர்வர்கள் 70,233 பேரும் பங்கேற்றனர். இந்த முறை 9 மாணவ மாணவிகள் 498 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கொங்கு வேளாளர் பள்ளி மாணவி அனுஷா 498 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழ்மொழி பாடத்தில் 99 மதிப்பெண்கள் பெற்றதால் இவர் முதல் மாணவியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் பாஸ்கோ பள்ளி மாணவி தீப்தி, திருச்சி மான்ஃபோர்ட் பள்ளி மாணவிகள் காயத்ரி, மர்ஷியா ஷெரின் ஆகியோரும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பாளையம் பள்ளி மாணவி பொன் சிவசங்கரி, திருப்பத்தூர் பிரம்மபுரம் சிருஷ்டி பள்ளி மாணவி சாருமதி, நெல்லை மாவட்டம் எஸ்ஜேஎஸ் பள்ளி மாணவி சோனியா, சிதம்பரம் வீனஸ் பள்ளி மாணவி ஸ்ரீ துர்கா, வேலூர் மாவட்டம் ஆக்சிலியம் பள்ளி மாணவி வினிஷா ஆகியோர் 498 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடத்தை தட்டிச் சென்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவில் 9 பேர் முதலிடம் வந்தது மட்டுமின்றி அனைவரும் மாணவிகள் என்பது வரலாற்று சாதனையாகும். இது தவிர இரண்டாம் இடத்தில் 497 மதிப்பெண்கள் பெற்று 52 மாணவ மாணவிகளும், மூன்றாம் இடத்தில் 496 மதிப்பெண்கள் பெற்று 137 மாணவ மாணவிகளும் தரவரிசை பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். மாவட்ட அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் முதலிடத்தை பிடித்துள்ளது. 97.29% பேர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேர்ச்சியடைந்துள்ளனா்.